ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது ஒரு குட்டியான ஒரு எக்ஸசைஸ் வீடியோ சரியா அந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க இருக்கிறதுல கஷ்டமான ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இது வந்து பேராகிராஃப் ஃபில்லர்ஸ் சரியா ஒரு பேராகிராஃப் ஃபில்லர்ஸு ஃபிஃப் சிக்ஸ்டீன் கொஸ்டின்ஸ் மொத்தமாக பதினாறு கேள்வி பதினாறு ஆப்ஷன் சரியா அந்த பதினாறு கேள்விக்கு பதினாறு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணும் இது நானே எடுத்த ஒரு கொஸ்டின் தான் சரியா நானே வந்துட்டு நம்ம லாங் எடி லாங் எடிட்டோரியல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் சசி தரூர் ஒன்று எழுதியிருந்தாப்பில் நல்லா இருந்துச்சு அதனால் அதை வச்சு ஒரு கொஷினாக போட்டுருவோன்ட்டு கொஷினாக போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேர ஆச்சு கொஸ்டின் எடுக்கிறதுக்கே இப்போ இது வந்து ஒரு சேலஞ்சாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு ஈவினிங் நம்ம இதை கரெக்ஷன் பார்ப்போம் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணணும் சரியா இது இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்க முடிஞ்சாலே யூஆர் ஓகேன்னு அர்த்தம் அரை மணி நேரத்துக்கு உள்ள ஏன்னா பதினாறு கொஷின் இருக்குது ஃபுல் பேசேஜை வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஒவ்வொரு நாள் ஆன்சர் வரும் ஒரு ஒன்று ரெண்டுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஸோ உங்கள் ஃபிக்ஸட் டைம் வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரம் எடுத்துக்குங்க அரை மணி நேரத்துக்குள்ளே இதை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா யூஆர் ஓகே இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா சூப்பர் நீங்கள் மெயின்ஸுக்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு உள்ள சரியா லெஜெண்டரியாக இருக்கும் கொஸ்டின் வந்துட்டு தப்பாக இருக்காது எல்லா கொஸ்டினும் கரெக்டாக லாஜிக்கலாக யோசிச்சா பர்ஃபெக்டாக பொருந்தக்கூடியது தான் ஆஃப்லைன் கிளாஸில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு கம்ப்ளீட்டாக முடித்ததாக சொன்னார் கம்ப்ளீட்டாக முடித்தார் ஆன்சர் செக் பண்ணலை ஆனால் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன்னு சொன்னார் அவ்வளோதான் சரியா ஸோ இந்த கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணி செக் பண்ணுங்க என்ன ஆகுன்னா பெருசாக இருக்கிறதுனால நம்மளளுக்கு வாசிச்சு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படி கண் சொருக ஆரம்பிச்சிடும் அப்படி டயர்டாக ஆரம்பிச்சிடும் நல்லா ட்ரை பண்ணுங்கள் எஃபர்ட் போடுங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரெண்டு மணி நேரம் ஆகட்டும்ங்க ரெண்டரை நேரம் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ஒரு டைமாக இருக்கும் ரெண்டரை மணி நேரம் ஆனாலும் சரி ஆன்சர் எல்லாத்துக்கும் கண்டுபிடிங்க சரியா ஆன்சர் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிங்கனாலே யூஆர் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் அது அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிங்கன்னா குட்டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளனா வெரி வெரி குட் சரியா ஆனால் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் டு ஃபைண்ட் ஆல் தி ஆன்சர்ஸ் எல்லா ஆன்சரையும் கண்டுபிடிக்கணும் சரியா பேராகிராஃபில்ஸாக சசி தரூருடைய லாங் எடிட்டோரியல் சரியா அது நல்லா புரிஞ்சுக்குங்க இது நீங்கள் ரீடு பண்ணாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லாங் எடிட்டோரியல் லீ ரீடு பண்ணாமல் இதுக்கெலாம் ஆன்சர் போடணுங்க ரீடு பண்ணிவிட்டு ஆன்சர் போடுறது வேறு ரீடு பண்ணாமல் ஆன்சர் போடணும் சரியா ரீடு பண்ணிவிட்டு ஆன்சர் போடுறது தப்பு இல்லை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுறீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய டைமை கீழே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடிச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை எப்படி ட்ரை பண்ணிங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய லெவலை செக் பண்ணுறதுக்கு இது ஒரு பக்காவான கொஷினாக இருக்கும் சரியா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சும்மா எல்லாவனையும் பயன் கொடுத்துணுங்கிறதுக்காக ஃபேக்காக எதுவும் போட்டுறாதீங்க உண்மையாக நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணீங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எவ்வளோ நேரத்துக்குள்ளே எத்தனை கொஸ்டினு முடிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாயங்காலம் கரெக்ஷன் நம்ம பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணாமல் சாயங்காலம் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஈவினிங் கிளாஸுக்கு வாங்க ராயல் பாஸில் பொங்கல் ஆஃபர் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி ஆக்சுவலாக எஸ்பிபிஓ இன்டர்வியூ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகிறேன் ஆஃப்லைன் கிளாஸ் வேறு இருக்குது முடிச்சுட்டு எஸ்பிபிஓ இன்டர்வியூஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய ஃபீட்பேக்கை எது இருந்துச்சு அப்படின்னா அதை ஈவினிங் நான் சொல்கிறேன் டாட்டா பைப்பை